வந்துட்டு இந்த பக்கத்துல இருந்து நம்மளோட லெஃப்ட் சைடுல, லெஃப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ எதுவா இருந்தாலும் ஓகே தான். இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த பின்னு தெரியுதா, இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த பின்ல வந்து உங்க கையை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்ல வைக்கணும், எண்டிங்ல இப்படி வைக்க கூடாது. ஸ்டார்டிங்ல வச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் பிளீட்டோட ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டீங்கன்னா இந்த உங்களோட ஃபுல் இந்த பாமே முடியிற இடத்துல ரெண்டு சாரியும் சேர்த்து ஒரு பின் போட்டுக்கோங்க, கீழ இருக்கிறதையும் சேர்த்து போட்டுட்டு இப்ப என்ன பண்ணும்னா இதே லைனுக்கு இங்க எடுக்கணும். ஓகேவா, எடுத்துட்டு இப்படி போட்டுடணும் உள் பக்கமா. போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு கிளிப்பு, இந்த பக்கம் ஒரு கிளிப்பு. இப்ப பிளீட்ஸ் எங்க இருக்கு, இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க அந்த சைடு, என்னோட அந்த சைடு எதுவுமே கிடையாது, எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கு. உள் பக்கமும் இங்கதான் இருக்கு, இதுவும் முந்தி இங்க இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது உள் பக்கம் சுத்து இல்லையா, சோ இத முதல்ல ஒரு மடிப்பு, ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இந்த மடிப்பு வந்து இதை தாண்டி இப்படி போக கூடாது, இதுக்குள்ளதான் இருக்கணும். வச்சுட்டு ஒரு கிளிப். ஓகேவா, இப்போ இது இன்னொரு மடிப்பு. இப்போ ஒருவேளை எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பெருசா வந்துருச்சு, ஸோ கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்குலாம் உள் சுத்து ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா, அப்ப வந்து நீங்க இதை மூணா கூட மடிச்சுக்கலாம். போட்டாச்சா? ஓகே, இப்ப ஏதாச்சும் இந்த உள் சுத்தி எல்லாத்தையுமே மடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த படம், இது என்ன பார்ட்டு, முந்தி. இப்போ இதுல இந்த ஷோல்டர் பின் இருக்கு இல்லையா, இத வந்துட்டு ஏதாவது ஒரு சைடு சென்டர்ல போடாம, சென்டர்லயும் போடலாம் பட் மேக்சிமம் வந்து சென்டர்ல போடாம ஏதாவது ஒரு சைடு வச்சுக்கோங்க, ஒண்ணு இந்த சைடு இல்ல அந்த சைடு, எதுனாலுமே ஓகே தான். ஓகேவா, இந்த ஷோல்டர் பின் கரெக்டா இந்த எண்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறமா பிளீட்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டா எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா, எடுத்து விட்டுட்டு இப்ப இந்த இந்த பாக்ஸ் வந்து முடியுது. ஆக்சுவலா இவ்வளவுதான் நம்மளோட பாக்ஸ், இங்க இது எவ்வளவு மடிச்சிருக்கீங்களோ இங்க இருந்து இவ்வளவுதான் நம்ம பாக்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா, இப்போ இந்த பாக்ஸ்லயுமே இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் இந்த பிளீட்ஸ் வந்து இருக்கணும் இல்லையா, சோ இந்த இடத்துல மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பின் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸ் முடியிற இடத்துல ஒரு பின், சோ சும்மா ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ இந்த பின்னு இங்க வரணும், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப இப்படி விரிஞ்சு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி சுருக்கமா இருக்கணும். அப்போதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு குட்டியாக வரும், இதை சுருக்கிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகே, நல்லா சுருக்கிக்கோங்க, இல்லைன்னா உங்களால் ஃபோல்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஓகே, ஏன்னா நிறைய பிளீட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அப்புறமா உங்களால மடிக்க முடியாது. சரி, இப்ப இத என்ன பண்ணணும்னா எடுத்து இங்க போட்டுருங்க. இப்போ இங்க வரைக்கும் வந்தாச்சு, பேலன்ஸ் என்ன இருக்குது, பேலன்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு போடும், இத வந்து அப்படியே உள் பக்கமா மடிச்சிடணும். இந்த இது வரைக்கும் நம்ம உள்ள அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் வரைக்கும் உள் பக்கமா இப்படி மடிச்சோம். பாக்ஸ் வரைக்கும் இருக்கோட உள்ள வந்து ரொம்ப கசங்காது, நம்ம அயன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப இப்படி வச்சுட்டும் நம்மள வந்து அயன் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்க அயன் பண்ணீங்கன்னா அந்த இடம்லாம் பாக்ஸ் மடிப்பு மடிப்பா உங்களுக்கு கட்டும் போது தெரியும். ஸோ ஓரளவுக்கு தான் இந்த மாதிரி வைக்கணும். ஓகேவா, இப்ப இங்க பாருங்க, இங்க வரைக்கும் வச்சாச்சா? ஓகே, ஸோ இதெல்லாம் உள்ள வந்து கரெக்டா வச்சிருங்க.
உங்களுக்கு ரொம்ப புஸ் புஸ்ன்னு நிக்கிற சாரீனா நீங்க வந்து அயன் பண்ணலாம். பட் என்னோட அட்வைஸ், நீங்க அயன் பண்ண வேண்டாது தான். ஏன்னா இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு அயன் அங்க இருக்காது. நீங்க கட்டும்போது பாக்ஸ் நல்லா பெர்ஃபெக்டா வரும், ஆனா கட்டும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா லைன் லைனா தெரியும், அது வந்து வேண்டாம். ஓகே, ஸோ மடிச்சாச்சு. ஓகேவா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடம் நமக்கு என்னது, இப்ப இந்த இடம் ரொம்ப லென்த், இங்க இருந்து இங்க வரைக்கும் ரொம்ப பெருசா இருக்கு, இது வந்து சின்னதா இருக்கு. ஸோ எது சின்னதா இருக்கோ அதை வந்து முதல்ல நம்ம மடிச்சுக்கலாம். ஓகேவா, மடிக்கும் போது இதுதான் நம்மளோட கைட்லைன், இந்த பார்டர். ஸோ இந்த பார்டர் வரைக்கும் தான் மடிப்பு வந்து இருக்கணும். ஓகேவா, அடுத்தது இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பெருசா இருக்கு. ஓகே, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க, சின்னதா ஒரு மடிப்பு. ஓகேவா, அடுத்தது இதுதான், அகைன் இந்த பார்டர் தான் நம்மளோட கைட்லைன், இதை வச்சு இங்க மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி இருக்குது அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா, சின்னது பண்ணிட்டு இந்த பார்டர் கைட்லைனா வச்சு இப்படி மடிய கூடாது, மடியாத அளவுக்கு மடிச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு மேல வந்து இப்படி இந்த மாதிரி தெரியணும் ப்ளீஸ். ஓகே, இப்ப வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இத அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது மேல வந்துடும். அகைன் இதை எடுத்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, சோ இந்த பின் இங்க இருக்கு, இந்த பின் இங்க இருக்கு. சோ எந்த அளவுக்கு நீங்க இதே பாக்ஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் சின்னதாவும் பண்ணலாம். உள்ள இருக்கிற அந்த மடிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா மடிச்சீங்கன்னா பாக்ஸ் வந்து சின்னதா வரும். உள்ள ஃபர்ஸ்ட் மடிக்கிற வழியா ஒரு மடிப்பு, அதை வந்து நீங்க சின்னதாவோ பெருசாவோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, மடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் இருக்கிற சாரிய சுத்திக்கணும் கொஞ்சம். இதை வந்து இந்த பிளீட்ஸுக்கு கொஞ்சம் இந்த இப்படி வச்சுக்கோங்க, ரொம்ப இந்த பக்கம் தள்ளி வச்சிங்கன்னா விழுந்துரும். ஓகேவா, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மேலேயே சுத்த மாட்டாங்க, உள் பக்கமா சொருகி வச்சிருவாங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த இடம் மட்டும் தூக்கிட்டு நிற்கும். ஓகேவா, அது வந்து உள்ள உங்களுக்கு பாக்ஸ்ல வைக்கிற போல கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு மேலாவே ஒரு சுத்து சுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அமைங்கி இருக்கும். உங்களுக்கு இப்ப வந்து இந்த இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா, இது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லையா, இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறத இப்படி உள் பக்கமா இப்படி மடிச்சு வச்சிருங்க. மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலேயும் நீட்டா இருக்கும், பின்னாடியும் நீட்டா இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் பாக்ஸ் போலிங் வந்து இப்படிதான் இருக்கு. இந்த பிளீட்ஸும் இப்படி தெரியணும், சென்டர் பிளீட்டும் தெரியணும். ஓகேவா, பண்ணலாமா?